ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, நம்ம சேனலில் அப்லோடான லாஸ்ட் வீடியோவில் நம்மளோட கோல்ஸ்லேயே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்துட்டோம்னா லைஃப்ன்ற எக்ஸ்பீரியன்ஸை டேஸ்ட் பண்ண முடியாமல் போயிடும் சொல்லியிருந்தோம். அதனால நம்மளோட கோல்ஸையும் அச்சீவ் பண்ணி நம்ம லைஃப்லையும் சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம ப்ரொடக்டிவாக எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்மளோட ஒர்க் அண்ட் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கே நம்மளோட லைஃப் டைமை ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிடாமல் லைஃபை என்ஜாய் பண்ணுறதுக்கும் நம்மளோட டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த புக்கோட ஆத்தர் சார்ல்ஸ் டுஹிக்கு வந்து அவரோட தி பவர் ஆஃப் ஹேபிட் புக் ஹியூஜ் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு புதுசு புதுசா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது, அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அதிகமாயிடுச்சு. இதனால அவரால் இந்த எல்லா விஷயத்தையும் சரியா மேனேஜ் பண்ண முடியல. அவருக்கு ஒர்க் லோட் அதிகமா இருக்கிறதுனால டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி அவருக்கு தெரிஞ்சது. இதனால அவரால் எந்த வேலையும் சரியா செய்ய முடியல. அவரோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரோட சக்சஸ் என்ஜாயும் பண்ண முடியல. இந்த டைம்ல அவரால் எதுவுமே சரியா மேனேஜ் பண்ண முடியாததுனால அவரோட ஃப்ரெண்ட் அதுல் கிட்ட ஹெல்ப் கேட்க போனாரு. ஏன் அவர் அதுல் கிட்ட போனார்னா, அவரு ஒரு ஆத்தரா இருந்தாரு, சர்ஜனா இருந்தாரு, ஹார்வர்டோட ப்ரொஃபஸரா இருந்தாரு, அப்புறம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட அட்வைசராகவும் இருந்தாரு. அவருக்கு இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தாலும் அவரோட டைமை அவரு ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுவாரு. அவரோட டைமை ப்ரொடக்டிவா யூஸ் பண்றதுனால அவருக்கு இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் கரெக்டா மேனேஜ் பண்ணி அவரோட ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, அவங்களோட வெகேஷன்ஸும் போயிட்டு வர முடியுது. சோ ஆத்தர் வந்து அதுல் கிட்ட இருந்து இந்த ஸ்கில்ஸ்லாம் கத்துக்கணும்னு நினைச்சாரு. அவர் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணும்போது என்ன தெரிஞ்சதுனா, இவர மாதிரியே சில பேருக்கு இந்த மாதிரி ப்ரொடக்டிவா இருக்கிற ஸ்கில் வந்து நேச்சுரலாவே வருதுன்னு அவர் கண்டுபிடிச்சாரு. சோ நம்மளும் இவங்கள மாதிரியே நேச்சுரலாவே ஸ்மார்ட்டா ஃபாஸ்ட்டா பெட்டரா நம்மளோட வொர்க்ஸ் பண்ணி முடிக்க சில பாயிண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, சாய்ஸஸ் மோட்டிவேட்ஸ் யூ. ஒரு ஸ்டடியில என்ன பண்ணாங்கன்னா, சில பேரை கூப்பிட்டு ஒரு கேம் விளையாட சொன்னாங்க. கேம் என்னன்னா, ஒரு டிஸ்பிளேல 1 to 15 ஏதாவது ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகும்னும், அது டிஸ்பிளே ஆகிறதுக்கு முன்னாடி அது என்னவா இருக்கும்னு அங்க இருக்கவங்கள கெஸ் பண்ண சொன்னாங்க. அவங்க எக்ஸாக்டா அந்த நம்பரை கெஸ் பண்ணாலோ இல்ல அதுக்கு பக்கத்துல இருக்க 1-2 நம்பரை கெஸ் பண்ணாலோ அவங்க ஜெயிச்சதா அர்த்தம், இல்லனா அவங்க தோத்ததா அர்த்தம். அவங்க இந்த கேம் விளையாடும் போது அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டிய பத்தி தெரிஞ்சுக்க MRI ஸ்கேனை யூஸ் பண்ணாங்க. அந்த MRI ஸ்கேன்ல பாக்கும்போது அவங்கள நம்பர் சூஸ் பண்ண சொல்ற டைம்ல அவங்க பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுவும் பர்டிகுலரா நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்கிற பிரெயின்ல இருக்க ஸ்ட்ரியாட்டம்ன்ற ஒரு பார்ட் வந்து சாய்ஸஸ் எடுக்கும்போது ரொம்ப ஆக்டிவா இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா அதே கேம்ல நம்மள எந்த நம்பரையும் சூஸ் பண்ண சொல்லாம வெறும் அந்த டிஸ்பிளேல வர ரிசல்ட்ஸ மட்டும் பார்க்க சொல்லும் போது நம்மளோட பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்ப லோவா இருந்ததுன்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ப்ரொடக்டிவா ஒரு வேலையை செய்யறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் வரணும். அந்த மோட்டிவேஷனை கொண்டு வர்றதுக்கு நமக்கே நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும். எக்ஸாம்பிள், இப்போ நீங்களே ஒரு வேலையை ப்ரொடக்டிவா செய்யணும்னு நினைக்கிறீங்க, இல்லனா வேற யாரையாவது ப்ரொடக்டிவா வேலை செய்ய வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்க உங்களுக்கே நீங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும், இல்ல மத்தவங்களை வேலை வாங்க போறீங்கன்னா அவங்களுக்கு நீங்க சில ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். பேரண்ட்ஸ் அவங்க பசங்களை வேலை செய்ய வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுங்க. நீ மேல போய் காய வச்ச துணி எல்லாம் எடுத்துட்டு வர போறியா, இல்ல கடைக்கு போய் இந்த பொருளை வாங்கிட்டு வரியா அப்படின்னு அவங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்தா அதுல இருந்து அவங்க ஏதாவது ஒரு வேலையை ப்ரொடக்டிவா செய்யறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சைக்காலஜிக்கலா எல்லாருக்குமே கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்கிறது பிடிக்கும். இந்த மாதிரி சாய்ஸஸ் கொடுக்கறது மூலமா அவங்க கிட்ட கண்ட்ரோலை கொடுத்து அவங்களே ஒரு டெசிஷன் எடுக்க மோட்டிவேட் பண்றீங்க. அவங்களே அந்த டெசிஷனை எடுத்ததுனால அந்த வேலை ப்ரொடக்டிவா முடியும். நம்பர் 2, சைக்காலஜிக்கல் சேஃப்டி. ஜெனரலா ஹியூமன்ஸ் எல்லாருமே இடத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பாங்க. அவங்க வீட்டுல ஒரு மாதிரி இருப்பாங்க, வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு மாதிரி இருப்பாங்க. வீட்டுல இருக்கிறத விட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க, ரிஸ்க்ஸும் அதிகமா எடுப்பாங்க. ஏன்னா அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் மோஸ்டா லைக் மைண்டட் பீப்புளா இருப்பாங்க. சோ இது வந்து எப்படி ப்ரொடக்டிவா இருக்க ஹெல்ப் பண்ணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த பெரிய விஷயம் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் அதை கண்டிப்பா ஒரு நாள் ஒரு டீமோட தான் சேர்ந்து பண்ணி ஆகணும். இப்ப நீங்க டீம் ஒர்க் பண்ற வேலை வந்து ப்ரொடக்டிவா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட டீம்ல இருக்க எல்லாருமே
லைக் மைண்டட் பீப்புளாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட தான் நீங்கள் சைக்காலஜிக்கலாக ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. இதனால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து ஒர்க்கும் ப்ரொடக்டிவாக நடக்கும். நம்பர் 3, மென்டல் மாடலிங். நீங்கள் எப்பயாச்சும் இந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நம்மளுக்கு ஒரேடியாக நிறைய ஒர்க் லோடு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பயந்து தப்பு தப்பாக டிசிஷன்ஸ் எடுப்போம். இதை தான் காக்னிட்டிவ் டனலிங்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னா நம்மளால ஈஸியான ஒர்க்கை கூட ஒழுங்காக செய்ய முடியாது. எக்ஸாம்பிள், 2009 பிரேசில்ல இருந்து பிரான்ஸுக்கு போற ஒரு ஃபிளைட் வந்து வழியில ஒரு புயல்ல மாட்டிக்கிச்சு. ஃபிளைட்டோட ஆட்டோ பைலட் திடீர்னு கட் ஆகி ஸ்பீடோமீட்டர் எல்லாமே மால் ஃபங்க்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆகிருச்சு. திடீர்னு இந்த மாதிரி நடந்ததுனால ஃபிளைட்டோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்ல டிக்ரீஸ் பண்ணணுமா, இன்னும் ஹைட்டா கொண்டு போனோமா இல்ல கீழே கொண்டு போனோமான்னு அவங்களால எந்த டிசிஷனும் எடுக்க முடியாம பயந்து போய் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அவங்க கன்ஃபியூஸ் ஆனதுனால ஃபிளைட்டோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய இடத்துல டிக்ரீஸ் பண்ணதுனால அந்த பிளேன் அட்லாண்டிக் ஓஷன்ல விழுந்து எல்லா பேசஞ்சர்ஸ் அண்ட் பைலட்ஸும் இறந்து போயிட்டாங்க. இதே மாதிரி சிங்கப்பூர்ல இருந்து சிட்னிக்கு போற ஒரு ஃபிளைட்ல டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலேயே இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி எரிய ஆரம்பிச்சிடுச்சு. இன்ஜின் எரியறது மட்டும் இல்லாம ஃபிளைட்டோட விங்லயும் டேமேஜ் இருந்தது. அப்போ பைலட்ஸ் இமீடியட்டா ஆட்டோ பைலட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஃபிளைட்டோட கண்ட்ரோல் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்களோட மானிட்டர்ல நிறைய எரர்ஸ் டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தது. ஆனா அவங்க பேனிக் ஆகாம அவங்களோட ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி ஃபிளைட்டை திரும்பவும் சிங்கப்பூர்ல லேண்ட் பண்ணாங்க. பிரேசில் இருந்து பிரான்ஸுக்கு போன ஃபிளைட்டை விட இந்த ஃபிளைட்ல தான் அதிகமா ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஆனா அந்த இம்பாசிபிள் லேண்டிங்கை கூட அந்த பைலட்ஸால எதனால பண்ண முடிஞ்சதுன்னா அவங்க மென்டல் மாடலிங்ன்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணிருக்காங்க. மென்டல் மாடலிங்கும் விஷுவலைசேஷன் மாதிரி தான். ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடியே நம்ம மைண்ட்ல இமேஜின் பண்ணி இப்படி நடந்தா என்ன பண்ணணும், இப்படி நடந்தா என்ன பண்ணணும்னு எல்லா ரிசல்ட்ஸ்க்கும் நம்ம ரெடி ஆகணும். நம்ம ஜெனரலா நம்மளோட மைண்ட்ல நம்ம பண்ற விஷயங்கள்லாம் விஷுவலைஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நான் காலையில எழுந்து ஃபர்ஸ்ட் இங்க போய் இந்த வேலையை முடிப்பேன், அப்புறம் சாப்பிட்டுட்டு மதியானத்துக்கு மேல இதை பண்ணுவேன் அப்படின்னு நம்மளோட மைண்ட்ல ஒரு மூவியை கிரியேட் பண்ணுவோம். இதை தான் மென்டல் மாடலிங்னு சொல்றாங்க. இந்த சிங்கப்பூர்ல இருந்து கிளம்புன ஃபிளைட்டோட பைலட் வந்து எப்பயுமே அவரோட ஃபிளைட்டை டேக் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மென்டல் மாடலிங் பண்ணுவாராம். அதனாலதான் அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அவர் பயப்படாம ப்ரொடக்டிவா அவரோட ஒர்க்கை பண்ண முடிஞ்சது. இதனால நீங்களும் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னா உங்க மைண்ட்ல நீங்க பண்ண போற ஒர்க்கெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி ஒரு மென்டல் மாடலை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மென்டல் மாடலிங் பண்ணீங்கன்னா நீங்களும் ஸ்மார்ட்டர், ஃபாஸ்டர் அண்ட் பெட்டர் பர்சனாக மாறலாம். இதெல்லாம் வந்து ஸ்மார்ட்டர், ஃபாஸ்டர், பெட்டர் இந்த புக்கில் இருந்து தான் படித்து சொல்லியிருக்கேன். இந்த புக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அங்கேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஆத்தர் வந்து நம்ம பேட் ஹேபிட்ஸை கண்ட்ரோல் பண்ணி குட் ஹேபிட்ஸை கொண்டு வர்றதுக்கு பவர் ஆஃப் ஹேபிட்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அது உண்மையிலே ஒரு சூப்பரான புக். அந்த புக்கோட ரிவ்யூவை பார்க்கறதுக்கு இந்த ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி திங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சேனல்ல இருந்து எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாம இருக்க சேனல்ல இருக்க அதர் வீடியோஸை நீங்க இங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்கிருந்து நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கடைசியா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.